வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரிசை இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 9, 2024 to February 4, 2025, ஏறக்குரிய 3 மாதம் 26 நாட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். பொதுவாக இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறாருன்னு போது நிறைய பேர் பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அவர் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆவார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பாருங்கள், இப்போ அதை ஒரு கொள்ளைக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரொட்டீன் ஒர்க் நார்மலாக இருக்கும். எந்தவும் அவங்களோட வேலை செய்வாங்க. ஒரு ஆள் 10 ஆள் வேலை செய்கிறாங்கன்னு போது அந்த வேலையில் ஒரு தடுமாற்றம், பதற்றம், ஒரு சூழ்நிலை ஏற்படும் பார்த்திங்களா, இதுதான் வக்ரகதி. பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறது அவர் ராசி மண்டலத்தை கடக்கிறதே இல்லைங்க, நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறார். அந்த வரிசையில் நம்ம நிறைய ராசிகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தனுசு ராசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கான பொதுவான பலன்கள், அதாவது இந்த குரு வக்ரகதியினோட பொதுவான பலன்கள் தாங்க இப்போ சொல்கிறோம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேங்க, எங்களுக்கும் வந்து பார்த்திங்களான்னா இந்த வக்ரகதியை பற்றி எங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு முழுசாக தெரியணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஜாதகத்தையும் நாங்கள் முழுசாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும், கணிக்கணும், எங்களுக்கு எப்பப்போ எது எது நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால், நான் பேசிகிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேயில் எங்களோட நம்பர் போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுறதை விட பெட்டர் வந்து என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. மெசேஜ் போட்டால் ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். பொதுவாக தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க, நிறைய கஷ்டம் அனுபவிச்சாச்சு. நிறைய வந்து சனி பகவான் வறுத்து எடுத்து போயிட்டாரு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு படியாக ஏறின்னு இருக்கீங்க. 10வது மாடி கண்டிப்பாக ஏறிடுவீங்க, கவலைப்படாதீங்க. பொதுவாக தனுசை பற்றி என்னோடய பதிவில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் இப்போ கடந்த சில மாதங்களாகவே நான் சொல்லிட்டு இருப்பேன், இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் தனுசுக்கு வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகிறது அப்படின்றது கேரண்டி, கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது சொல்லிட்டு தான் இருப்பேன். அந்த விதத்தில் வந்து பாருங்கள், பொதுவாகவே தனுசு எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம்னா நிதானமாக பொறுமையாக கரெக்டாக பிளான் பண்ணி செய்வாங்க. ஏன்னா வந்து பாருங்கள், குரு பகவானோட ஆதிக்கம் இருக்க ராசி, கரெக்டான பிளான் இருக்கும், பெருசாக வந்து யாரையும் கெடுக்க மாட்டாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு அமைதியாக தன்னடக்கத்தோடு அவங்களோட வேலையை வந்து அவங்க பாட்டும் செஞ்சிட்ருக்க பர்சனாலிட்டிஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துல விரையும். அது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு தடுமாற்றம் அப்படின்றத நம்மளுக்கு ஏற்படுத்தி தான் இருக்கும். ஒரு மாதிரி நம்மளுக்கே போயிட்டுருக்கோம், நம்மளே பெருசாக வந்து சொல்லுவோம், ரொம்ப வந்து எக்கனாமிக்கலி நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இல்லைங்க. பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வருது, 10 ரூபா செலவாயிடுது, பெருசாக வந்து கையில் நிற்க மாட்டேங்குது, கை கடிச்சிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு செலவு மாற்றி வந்துட்டே இருக்குது. இப்படி தான் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து சுபவரியமாக சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் செலவு, பிள்ளைங்க செலவு, ஏதாவது ஒன்று போதுங்க அப்படின்னு சொல்ல தான் செய்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. சனி வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக தான் இருக்கார். ஏன்னா அவர் ஆல்ரெடி நிறைய செஞ்சுட்டு போயிட்டார், இனி அவங்க உங்களுக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அவர் உங்களுக்கு ஃபேவராக வக்ரம் ஃபேவராக தான் இருக்கார், கவலைப்பட வேண்டாம். 10வது கேது, தொழில் ஸ்தானத்தில் கேது. பொதுவாக இந்த கேது பகவானுக்கு என்ன ஒரு காம்ப்ளிகேஷனாக, அவர் ரொம்ப நல்லாவே இருக்கார் அப்படின்னா கூட தொழில் ஸ்தானத்தில் அவர் இருந்தால் அவர் ஏதாவது இடைஞ்சலை ஏற்படுத்துவார். எப்படி அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு பெருசாக நிம்மதி இருக்காது. வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. வேலைக்கு போனோம்னால இந்த சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் பார்த்திங்களா, ரொம்ப மனசு சஞ்சலத்தோடு போவாங்க. அந்த மாதிரி பெரும்பாலான நேரம் மன சஞ்சலத்தோடு நம்மளை போக வைப்பார். அங்கே ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்க மாட்டார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 10வது கேது. ஆனால் வந்து அவரை வந்து குரு பார்த்துட்டு இருந்தார். குரு பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே, குரு பார்வை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுபர் இருக்கார். அசுபர் வந்து 100% அவர் நம்மளுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கார் அப்படின்னாலும் குரு பார்வையினால் நிறையவே மாறிடும். அந்த குரு பார்வையினோட பெனிஃபிட்ஸ் நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. ஸோ இந்த 10வது கேது தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து, இந்த ஜாப் வேண்டாம்ப்பா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய பேருக்கு தோணுங்க. இந்த இடத்த விட்டு நம்ம போனால் நம்ம நல்லா ஆகிடுவோம் அப்படின்லாம் தோணும், ஆனால் தயவு செஞ்சு செய்யாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டூ ரைட் திங்ஸ். இந்த காலகட்டம் நம்ம வந்து இந்த 4 மாதமும் தொழிலை மாற்றணும், வேறு வேலைக்கு போகணும், வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அப்படி மிஞ்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட குடும்ப ஜோஷியர்கிட்ட நீங்கள் பாருங்கள். அவர் சொல்லி, அதாவது இது வந்து பொதுவாக யாரும் மாற்றக்கூடாது, அப்படி மீறி மாற்றணும் உங்கள் சுய ஜாதக பிரகாரம் மீதி கிரகங்களோட ஒரு டிரான்சிட் பொசிஷன்லாம் சூப்பராக இருக்குன்னா நீங்கள் செய்யலாம், சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு எந்த ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வருமானம் சார்ந்து செய்யக்கூடிய கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வக்ரகதி காலகட்டம் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் வீடு. நான் இப்போ புதுசாக வீடு வந்து ஆல்ரெடி வீடு இருக்குங்க, வீடை வந்து ரெனோவேட் பண்ணலான்ட்டுருக்கேன், அதே மாதிரி புதுசாக வீடு வாங்கலான்ட்டுருக்கேன். 90% லோன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, 10% கொடுத்தா போதும் வீடு வாங்கலான்ட்டுருக்கு, சூப்பரான வீடு வந்திருக்கு. நோ, வாங்கணும் வந்து இப்போ நான் வந்து காரை ஆல்ரெடி வச்சுட்ருக்கேங்க, அந்த காரை விட கொஞ்சம் பெரிய கார் வாங்கலான்ட்டுருக்கேன், ஃபுல் லோன் கொடுக்குறேன். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கெலாம் வந்து 100% லோனே வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலான்றங்க, வாங்கலான்ட்டுருக்கேன். நோ, ஓகேங்களா. ஃபாரின் போகலான்ட்டுருக்கு, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதாவது நல்ல வருமானம் எல்லாமே. அந்த நாங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம், பக்காவாக இருக்குது, கம்பெனியை பற்றி விசாரித்தோம், பக்காவாக இருக்குது, இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனைக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். நோ. ஸோ புது வீடு, புது வாகனம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் மாற்றம், இடமாற்றம், நோ. ஞாபகம் வச்சுக்கோங்க, எது எது எப்படி எப்படி இருக்கோ அதை அதை அப்படி அப்படியே போட்டோங்க, அதை அப்படியே கம்முன்னு விடுங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ஸ், நம்ம எப்போ வந்து நம்மளால் நம்மளோட புத்திசாலித்தனத்தை வச்சு நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, நான் முடிவு எடுத்தால் தப்பாக போயிடுமோ, இவங்கெல்லாம் வேறு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது நல்ல தெளிவாக என்ன கூட நீங்கள் திட்டிக்கோங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த அம்மா. அப்போ நம்ம போகலாமா வேணாமா, அமைதியாக இருங்க. நம்மளுக்கு முடிவெடுக்க முடியல அப்படின் போது நம்ம அமைதி அப்படின்றத நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா அது கடந்து போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருங்க, சரிங்களா. ஸோ அப்படி நீங்கள் அப்படி போய் தான் ஆகணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட குடும்ப ஜோஷியர்கிட்ட ஒரு முறை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார்னா போங்க, ஓகேங்களா. குரு ஆறில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கடன் வாங்க வைப்பாருங்க, நம்மளை நிறைய கடன் வாங்க வைப்பார் நிறைய. அது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆறாம் பாவம் வந்து ருண ரோக சத்ருஸ்தானம், ருணன்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருனா நம்மளுக்கு எனிமீஸ், ஓகேங்களா. இதெல்லாம் அவர் ஏற்படுத்துவார், அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க, நீங்கள் உங்களுக்கு படிக்கிறது தான் வேலை, ஃபேமிலியில் நிறைய கார சார விவாதங்கள்லாம் வரும். அம்மா சொல்லுவாங்க இந்த பையனை நான் என்னத்துக்கு தான் பெற்றணும், படிக்கவே மாட்டேன்றானே, இவ்வளோ தான் மார்க் வாங்கிக்கிறான், அப்படி இப்படின்னு எல்லாம் வரும். அமைதியாக இருங்க, படிக்கிறத மட்டும் பாருங்கள், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், பிரச்சனை இருக்காது. படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணனா அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும், நம்மளுக்கு பெருசாக ரிசல்ட் வராது, அம்மானோட திட்டு இன்னும் ஜாஸ்தி ஆகிடும், நியாயம் தானே. ஸோ அதனால் நல்ல படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் குரு வந்து கடன் வாங்க வைப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னாகும், இப்போ ஒரு லேடி இருக்காங்க, இப்போ லேடி நீங்கள் தனுசு ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு என்ன சொல்வார், இந்த பிஸ்னஸ் செய்யலான்ட்ருக்கேன் நீ செய் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லலாம், இல்லை ஹஸ்பண்டோட உறவுகள் சொல்லலாம், இல்லை உங்கள் அக்கா தங்கச்சியே சொல்லலாம், இது வந்து நீங்கள் கடன் வாங்கி இந்த பிஸ்னஸ் செய்யலாம், எதிர் வீட்டில் இது செஞ்சு பெரியாளாயிட்டாங்க, பக்கத்து வீட்டில் இது செஞ்சு சரியாளாயிட்டாங்க, என் ஓர்படியாக இது செஞ்சு பெரியாளானா அப்படின்லாம் நிறைய ஒரு எக்ஸாகரேஷன்ஸ் வரும், நிறைய பெருசாக சொல்லுவாங்க. ஹை லெவலில் இது பண்ணால் அது ஆகிடும் இது ஆகிடும், உண்மையாகவே அது பண்ணால் அது ஆகும் இது ஆகும், எல்லா பெனிஃபிட்ஸும் வரா மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்குமா, இருக்காது. செஞ்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்று நல்ல புயல் காற்று அடிக்கும்போது நம்ம கூடையில் மாவை தூக்கின்னு போகிற மாதிரி ஆகிடும், எல்லாம் வந்து காற்றுலேயே பறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கும் மேலே செய்யணும்னா உங்களோட சுய ஜாதகம், சரிங்களா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களான்னா நிறைய வந்து என்ன ருண ரோக சத்ருஸ்தானம், ரோகம் நோய்கள் அப்படின்றது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால் சாப்பாட்டில் கவனத்தை வைங்க, டைம் பிரகாரம் சாப்பிடணும். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தஸ் அ டைம் டு ஈட், தஸ் அ டைம் டு பிளே, தஸ் அ டைம் டு ஸ்டடி அப்படிம்பாங்க. ஸோ டைம் பிரகாரம் பர்ஃபெக்டாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமான சாப்பாடு அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கூட உடனே போய் டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப உஷாராக இருந்தாலே இந்த குரு வக்ரகதி அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் இல்லைங்க, நார்மலானது தான், நல்லது தான் நடக்கும், நார்மலாக தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.